இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்கள் சார்பாக தித்திக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பண்டாரவளை புனித அந்தோனியார் ஆலய இணை பங்கு தந்தை அருட்பணி பாலநாதன் அருட்தந்தை அவர்கள். இலங்கை வாழ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவ கத்தோலிக்க சமூகம் சார்பாக அச்சிறுநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கத்தோலிக்க திருச்சபையின் ஏனைய மதங்கள் தொடர்பான கொள்கைகள் அடங்கிய வத்திக்கான் சங்க ஏடுகளில் நொஸ்ட்ரா ஏதாதே எனும் ஏடு குறிப்பிடுவது இதுவே. யோவான் அச்செய்தியின் 14:6 நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கின்றேன் என்று எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எனினும் திருச்சபையாக ஏனைய மதங்களில் காணப்படும் விசுவாச உண்மைகளை மதிக்கும் அதே வேளை பொது நலனுக்காகவும் பொது வளர்ச்சிக்காகவும் ஏனைய மதங்களோடு சகோதர உறவினை பேணுவதில் திருச்சபை ஒருபோதும் தவறுவதில்லை. அந்த வகையில் கத்தோலிக்க சமூகம் சார்பாக இஸ்லாத்தின் விசுவாச உண்மைகளை மதிக்கும் அதே வேளை இன்று ஹஜ் திருநாளை கொண்டாடும் எல்லா முஸ்லிம்களுக்கும் சிறிதமாக ஹஜ் கடமைகளை நிறைவேற்றும் எல்லா முஸ்லிம்களுக்கும் திருச்சபையின் சார்பாக ஹஜ் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி இறையாசுடன் அருட்பணி பா பாலநாதன் இணை பங்கு தந்தை புனித அந்தோனியார் ஆலயம் பண்டாரவளை. தித்திக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் பண்டாரவளை புனித அந்தோனியார் ஆலய இணை பங்கு தந்தை அருட்பணி பாலநாதன் அருட்தந்தை அவர்கள். அவர்களுக்கும் எமது அன்பான நேயர்நேயர்கள் சார்பாகவும் ஊபா வானொலியின் கௌரவ முகாமையாளர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.